போலீஸா வேலை பார்க்குறவங்களுக்கு உள்ளுக்குள்ள பல டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டிப்ரெஷன் எல்லாம் எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். அது போலீஸா வேலை பார்க்குறவங்க ஓகே, போலீஸ்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு அதை விட அதிகமாக டிப்ரெஷன் இருக்கு. ஆனால் அவங்களோட எக்ஸ்பிரஷனு பயங்கரம். சிறைத்துறை டிஜிபியை சிறைச்சேதம் பண்ணியிருக்காங்க. டிஜிபிக்கே டெத்து வாரண்ட்டு, ஆனால் அந்த டெத்து வாரண்ட்டை சைன் பண்ணது சாதாரண வீட்டு வேலை செய்கிற ஒரு பையனா, அவரோட வீட்டு வேலை செய்கிற ஒரு பையன், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டிஜிபி. ஆனால் இதில் பெருங்கொடுமை என்ன தெரியுமா, உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குற ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் அந்த ஊருக்கு போன முத நாளே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நினச்சி பாருங்க எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். அதான் அந்த மனுஷன் பேர் ஹேமந்த் குமார் லாவியா, அவர் சிறைத்துறை டிஜிபி ஐபிஎஸ் பேட்ச், டிஜிபி அண்டஸ்ட் 1992 பேட்சில் அந்த மனுஷன் ஐபிஎஸ்லேருந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காப்பு. இது இப்போ இது அவர் சிறைத்துறைக்கு மாற்றப்பட்டது இப்போ தானா, ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா, ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஆளை அங்கேருந்து இங்கே தூக்கி போட்டிருக்காங்க. என்ன கோபத்தில் இருந்தானோ தெரியலை. வீட்டில் வேலை பார்க்குறவன், அதாவது இவர் மாற்றலாகி ரெண்டு மாதம் ஆச்சு, ஆனால் அவர் வீட்டுக்கு வேலைக்கு வந்து ஒருத்தன் 6 மாதம் ஆச்சு, 23 வயசு பையன். அதை உள்ளுக்குள்ளே எப்படி வெளியில் ரோட்டில் போகிறப்ப ஸ்கெட்சு போட்டெல்லாம் தூக்குற கெச்சப் பாட்டில வச்சே தூக்கிட்டான் அந்த மனுஷன். உள்ளுக்குள்ளே இருந்திருக்காப்புல, வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு, வெளியில் பாதுகாப்பு. சாதாரண ஐபிஎஸ்க்கே ஒரு நார்மலாக எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, அதில் சிறைத்துறையில் இருக்கிற ஒரு டிஜிபி அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். வெளியில் பாதுகாப்புக்கு ஆளெல்லாம் நிற்கிறாங்க, அவன் மாட்டு ஆள் ஆளுக்கு எதை பற்றியோ பேசிக்கிட்டு இருக்கான், ஜாலியாக பிக் பாஸ் பற்றி பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஏதோ கருகிற ஸ்மெல், அப்படியே எரியுது வீட்டுக்குள்ளேருந்து எரியுது. டே என்னடா வீட்டுக்குள்ளே எரியுது, இப்படி ஏதாவது யாகங்கிறது வளர்த்துருக்காங்களா, ஆனால் இவ்வளவு எரியுது வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பயம் வரமாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு உள்ளே போய் பார்த்தா எரியறதே ஐயா டிஜிபி தான். அவரோட உடம்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் கெச்சப் பாட்டில் உடஞ்சி கிடக்கு, அந்த கெச்சப் பாட்டில் ரத்தமா இல்லை கெச்சப்பா தெரியல. ஆனால் அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ரைட், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எவனோ ஒருத்தர் பண்ணிட்டான், ஏன்னா பாதுகாப்புக்கு வெளியில் நம்மளாம் இவ்வளோ பழமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்கிறப்ப பழத்து நறுக்கிற மாதிரி இப்படி நறுக்கி போட்டு போயிருக்கானே, இது செஞ்சது கண்டிப்பாக வெளியிலேருந்து கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்க எவன் தான், எவன்டா உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே தேடி பார்த்தா ஒரு பயிலும் இல்லை, சிசிடிவியை செக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காங்க ஒருத்தன் ஓடி இருக்கான் அலறி அடிச்சு. அந்த 23 அதில் போலீஸ் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 23 வயசு பையனுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கான். எனக்கு புரியலை, தற்கொலை பண்ணிக்கிறவனும் டைரி எழுதுகிறான், கொலை பண்ணுறவனும் டைரி எழுதுகிறேன். அந்த டைரியை எடுத்து எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ இது வந்து ஒரு பாவம், சாதாரண மனநிலைமையில் ஒருத்தர் பண்ண மாதிரி தெரியலை, அவன் ஏற்கனவே பயங்கர டிப்ரெஷனில் இருக்கான், போலீஸு தான் டிப்ரெஷனில் இருக்கான், ஏன்னா போலீஸில் வேலை பார்க்குறவங்களுமா, போலீஸில் வேலை பார்க்குறவங்க இருக்கா, போலீஸுக்காக வேலை பார்க்குறவனா டிப்ரெஷனில் இருக்கான். அப்படி டிப்ரெஷனில் இருக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு, 6 மாதமா எழுதிட்டே இருந்திருக்கானா, அப்படி டிப்ரெஷனில் ஒரு வேளை அவன் இருந்திருந்தானா, அதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்காக இங்கே உள்ளுக்குள்ளே எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் அவன் தான் இதை பண்ணிருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இல்லை இப்போ இதை எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, எல்லோரும் பார்த்து பத்திரமா எடுத்துக்காங்க, யார்கிட்டையும் வந்து கோபமாக பேசுகிறாங்க, பட்டுன்னு போட்டாலும் போட்டுடுறாங்க, யார் என்ன ஏதுலாம் பார்க்கறதில்ல, போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்கு ஏகப்பட்டது. ஆனால் இந்த ஒரு விஷயம், 57 வயசாகிற ஒரு உயர் அதிகாரியை வெறும் 23 வயசு பையன் ரொம்ப ஈஸியாக எதை பற்றியுமே எதிர்பார்க்காம, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தோட சிறைத்துறை டிஜிபி, ஏற்கனவே பிரச்சனை, அவருக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கான், அந்த மனுஷனை போட்டாங்களா சார், இது சாதாரணமாக ஒரு வெறுப்புலையோ ஒரு டிப்ரெஷன்லையோ இல்லை என்ன தான் நடக்குது, நம்மளும் வந்து ஒரு பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அவன் ஏதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் தெரியலை, அது ஏதாவது அவங்க இனிமேல் சொன்னால் தான் தெரியும்.